வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி கீழே இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ரேட் பாஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஏன்டா இத்தனை நல்ல வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. மறக்காமல் ஆப் டவுன்லோட் பண்ணிடுங்க, அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக 20 ரூபாய் வரும். ஸ்கூல் வேறு ஆரம்பிச்சிட்டானுங்க, செம கடுப்பாக இருக்குது. லீவ் விட்டு இப்போ ஸ்கூல் போகிறது, ஒரு வழியாக போயிட்டு என்ன குரூப் சேர்ந்தேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சேர்ந்துருக்கேன். சரி, யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்துருக்கேன். அதாவது என்றைக்கு சேர்ந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் போய் சேர்ந்தேன். இன்றைக்கி தான் போயிட்டு ஃபஸ்ட்டு நாள் போயிட்டு 11th கால் எடுத்து வச்சா ஏஏஎஸ் சாவடிக்கிறாங்கப்பா. சி, போன முதல் நாளே பாடம் எடுத்து சாவடிக்கிறாங்க. அப்படியே லீவ்லாம் விட்டு போகும்போது ஒரு கடுப்பாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம மேட்சுக்குள்ளே வருவோம், எதுக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம ரன் அவுட் அருண் அவர் போட்டிருந்தார், அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார், நண்பனின் முதுகில் குத்திய துரோகி அப்படின்னு. அது யாரும் இல்லை, நான் தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் தான். நீங்கள்லாம் என்னன்னு நினச்சிக்கினீங்கன்னா, நான் ஏதோ உண்மையாகவே துரோகம் பண்ணிட்ட மாதிரி அப்படின்னு. எங்கூர் அவரு போய் நான் ஏன் துரோகம் பண்ண போகிறேன், அவருனா நான் அவருக்குன்னா பரம எதிரியான்னா, நான் போய் எதுக்கு துரோகம் பண்ண போகிறேன் அவருக்கு? சும்மா ஒரு வீடியோ கண்டென்ட்டுன்னு, அதனால தான் அதுமாரி பண்ணேன். அதை போய் நீங்கள் துரோகம் நினச்சி நான் அசிங்கசியமாக திட்டுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவரும் திரும்பி போட்டார் வீடியோவை, அதை யாரும் பார்க்க வேணும் பொழுது. அவர் வீடியோ போட்டும் மறுபடியும் வந்து என்ன திட்ட ஆரம்பிக்கிறீங்க. இனிமேல் அந்தமாதிரி திட்டாதீங்க, ஏன்னா அந்தமாதிரி திட்டத்தால் எனக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸ்கூல் படிக்கிற பையன் வேறு, அப்படிலாம் திட்டினா கொஞ்சம் இதுவாக தானே இருக்கும். அதனால தான் நானே அவர்கிட்ட அப்பே சாரி கேட்டேன். நான் எப்போ அவர் சாவச்சு, அவர் இருக்காருன்னே முதல்ல அதில் தெரியாது எனக்கு. அவர் இருக்காருன்னு தெரிஞ்சால் நான் ஏன் அவரை போய் இது பண்ண போகிறேன்? இங்கே யாரடா கில் பண்ண, ஒரு கில் எப்படியோ மிஸ் ஆகிட்டுக்குது, மன்னிச்சுக்கோங்கோ. 5 கில் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணணுன்னு தான் தெரியல. நம்ம அந்த மேட்டருக்குள்ளே வருவோம். நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லையே. அதான் அவர் இருக்காருன்னு எனக்கு, அங்கே தான் இருக்காருன்னு எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. அவர் செத்துட்டு பிறகு தான் சொன்னார், டே ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு. அப்புறமா நான் அப்பே சாரி கேட்டேன் அவர்கிட்ட, ப்ரோ சாரி சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு. சரி, அவரும் அப்பயே ஒன்றும் இல்லை, சரிடா பரவாயில்லடா விட்றா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சரி, அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தார், அதை போட்டார். அதை பார்த்துட்டு வந்து என்னை கழுவி கழுவி ஊற்றுறாங்க, அசிங்க அசிங்கமாக கேட்குறீங்க, மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் யூடியூப்பில் இதெல்லாம் சாதாரணத்தால் மனசு சலிக்காமல் வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இனிமேல் டெய்லி 2 வீடியோலாம் போட மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன், ஒரு நாளைக்கு போடாமல் கூட இருக்கலாம், ஏன்னா படிக்கணும் இல்லையா, அதனால தான். அப்புறம் சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளில் 2 வீடியோ கன்ஃபார்மாக போடுவேன். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த 2 நாள் லீவ் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வீடியோ பார்த்து. அவ்வளோதான். இப்போ நம்ம கமெண்டில் என்ன அசிங்க அசிங்கமாக கேட்குற போகிறவங்க கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. நான் அப்பயே அவர்கிட்ட சாரி கேட்டுட்டேன். ஸோ யாரும் என்னை வந்து திட்டாதீங்க, ப்ளீஸ் 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 வேண்டி கேட்டுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கீங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப தேங்க்ஸு. சரி, நம்ம மேட்சுக்குள்ளே போவோம், பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. ஏன்னா அந்த கமெண்ட்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவேன், சரி நேம் மென்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாதுன்றதால அதெல்லாம் போடலை. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு. சரி விடுங்க, அதை பற்றி பேசி இனிமேல் பிரயோஜனம் இல்லை. நம்ம மேட்சை பற்றி பார்ப்போம். இவ்வளோ பேர் திட்டினாலும் நம்ம இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டே இருக்கணும். நான் இன்னும் மறுபடியும் சொல்லிக்கிறேன், அதில் அவர் இருக்காருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேன். சரி, வேறு யாரோ பொழுது குத்துனாங்க, என்னை குத்தலது, என் டீம்மேட்டு குத்துனாங்கன்னு சொன்னதால் தான் நான் அந்தமாரிலாம் பண்ணேன். நான் வேணும்னேலாம் அந்தமாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது. வேணா நான் ஒரு காமெடி தான் பண்ணுவேன், இந்தமாதிரி சீரியஸாலாம் அந்தமாரிலாம் பண்ண மாட்டேன். சரி விடுங்க, அதை பற்றி இனிமேல் பேச தேவையில்ல. நம்ம 6 கில் பண்ணிட்டோம், அதுக்குள்ளேயே 6 கில் பண்ணி இப்போ ஜோனுக்குள்ளே போயின்னு இருக்கோம்.
அப்புறம் இன்னும் ஒருத்தர் சொன்னாங்க, சும்மா உம் அப்படின்னு ஈத்தடிக்காதரா, தூக்கம் வர மாதிரியே இருக்குதுன்னாரு ஒருத்தர். அவருடைய ஆணைக்கிணங்க நம்ம அந்த உம்ன்ற சொல்கிற வார்த்தையை விட்டுடலாம் இனிமேல். என்ன பண்ணுறது, அதே மாதிரி சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. இந்த ஏப்ரல்லாம் நான் அதை சொல்லுவேன், இப்போ சொல்கிறது சொல்ல மாட்டாத. தெரியாமல் எங்கடா அந்த மாதிரி வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்கோ. இங்கே ஒருத்தன் போயிட்டே இருக்கான், அடி வெயிட்டாக வீது த்ரோஸால் எவனா ஓசிகள் எத்துற போகிறான், அப்படி நம்ம எடுத்துட்டோம், நமக்கு இல்லை நேர்மையான கில்லு. இப்போ வேற என்ன இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஆளுங்க முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆளுங்க முடிச்சிட்டாங்க. குத்தியே சவஸ்டார் கதிர் கோல்டு ட்ரெஸ் போட்டுன்னு ரேங்க் மேட்ச் விளையாட வந்திருக்கான். கொஞ்சம் வேறு ட்ரெஸ் போட்டிருந்தா கூட அடிக்காமல் இருப்பானுங்க. கோல்டு ட்ரெஸ்லாம் போட்டால் வச்சு செஞ்சுருவாங்க எல்லாரும். அட அட, யாருப்பா அதை விஸ்வா கில்லு எடுத்துட்டாரு. விஸ்வா ப்ரோ விடுங்க, அவர் நம்ம கில்டு தான், நோ ப்ராப்ளம். இங்கே ஒருத்தன் காரில் வந்திருக்கான், எந்த பார்த்தேன் நெட்டு ரெட் பாயிண்ட்டில் போகுது. இந்த எனிமி வந்தால் மட்டும் எனக்கு என்ன தான் ஆகுதுன்னு தெரில, இந்த ரெட் பாயிண்ட் வந்து சாவடிக்குது. நிறைய பேருக்கு அப்படி தான் நினைக்கிறேன். இந்த ஆள் பார்த்தீங்களா, லூட் பாக்ஸ்லாம் வெயிட்டாக வச்சுருக்காரு ப்ரீ ஆர்டர் போட்டு. நம்மளாம் இந்த டைம் ப்ரீ ஆர்டர் போட்டு வெயிட்டாக ஒரு லூட் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அந்த லூட் பாக்ஸ் இதிலே இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதோ ஒருத்தன் விளையாடுறான். அடே அங்கே போட்டு வாங்க வாங்க வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ 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 ஹெல்ப் பண்ணு ப்ரோ, அவாடி ஒத்தனாவது ஒன்று இவனே முடிச்சு தலாசணும். ஏ அவ்வளோதான் அடப்பாவி, அவர் எடுத்துட்டாரா கில்லு, சரி விடு பரவாயில்ல, நம்மளை சாவ வச்சுருப்பான் எப்படியோ. ஏ க்ளோவெல்லாம் இருக்கே பேட்ரி, ஐயோ பேக்கு போயிட போகிறேன். இது வேறு இந்த எதனா மெசேஜ் வந்துச்சுன்னா பேக் பட்டன் வந்துடுது. இதே மாதிரி நிறைய டைம் நிறைய மேட்ச்சில் ஹெல்மெட் ஆகிறேன். ஏ போடியா போடியா, சூப்பரியா சூப்பரியா, தேங்க்ஸ் ப்ரோ, ஐயோ சாரி அந்த மாதிரி சொன்னதுக்கு. க்ளோவாலை கையில் எடுத்துச்சுக்கலாம், நாலு க்ளோவால் இருக்குது, வச்சு செய்யலாம் எல்லாரையும். இன்னும் எத்தனை பேர், எட்டு பேர், நாங்கள் நாலு பேர், எனிமி நாலு பேர், யார் தான் சொல்கிறாங்கன்னு தெரில. மேலேயே அடிவே மாட்டேந்து. ஓ நம்ம ஆளுங்க தான் நம்மளை சுட்டுன்னு இருக்காங்க போலக்குது. ஏன் அவங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இரியா இங்கே ஒருத்தன் வரான் எவன் தெரில. ஏ ஜீப்பு ஜீப்பெலாம் மாட்டினா அச்சு நோத்திடலாம் எல்லாரையும். ஏன்னா ஜீப்பில் வரத்தும் ஒன்று தான், நம்ம அவன் ஒரே இடத்துல நிற்கிறதும் ஒன்று தான். ஏன்னா அந்தமாரி ஒரு கார் ஜீப்பு. இப்போ பாருங்கள், மேலேயே தான் அடிவியுது, காரே டேமேஜ் ஆகாது, மனுஷன் மேலேயே தான் அடிவியும். இந்த மேட்ச்சில் நான் மட்டும் 10 கில்லு பண்ணியிருப்பேன், அதாவது அட்டகாசமான 10 கில்லு. டீமே சேர்ந்து 23 கில்லு பண்ணியிருக்கோம். சரி வீடியோ போடலை, இதெல்லாம் பழைய வீடியோ தான். ஏன்னா வீடியோ போடணும் இல்லாத நேரத்தில் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ அதனால தான் போட்டேன், ஸ்கூல் போயிட்டு வந்தேன். இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இந்த வீடியோ போட்டேன். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டை போட்டுட்டான், டே விட மாட்டேன்டா உன்னடே, எங்கடா இருக்க சொல்லுடா, அடே சொல்லுடா, எங்கேந்துடா சொல்கிற, காரில் தான் இருக்கியா நீ, ஓசிக்கில் எத்தலாமா, ஐயோ ஓசிக்கிள்ளி எடுக்கலையே, வேறு யாரும் எடுத்துட்டுக்கிறாங்களே, அடே எவனா ஹெல்ப் பண்ணுறான், ஓ மை காட், ஏய் டேய் காரத்து ஓடுறான், டே டே இவனை போடுறான், சிட்டை போட்டுருவான் அவனுக்கு. இங்கே ஒருத்த காரில் போனானே, டே 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 டடா போச்சே, அங்கே போய் நின்ட்டானே. விடுங்க, எனக்கு தான் இப்போ அந்த கில்லு வரும்னு நினைக்கிறேன். டே எங்கே போயிட்டா, ஆட்டா போயிட்டாய், உன்னை விட மாட்டேன்டாய், எங்கடா ஒன்று, அடா யாருப்பா போட்டது, சரி இதுதான் அவங்க கூடவே வரக்கூடாது. ஓசிக்கலாம் பயமாக எடுக்கிறீங்களா, நானே ஒரு ஓசிக்கல் மாஸ்து, எனக்கே நீங்கள் ஓசிக்கல் எடுக்கிறீங்களே, வாங்கப்பா. ஒரு வழியாக ஒரு 10 கிலோ வந்துச்சு. இன்னும் 4 பேர் இல்லை, 3 பேர் தான் இருக்கும். ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியல, அவனை யார் கில் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, நான் 10 கில்லு பண்ணிட்டேன், இன்னும் 1 கில்லு இருக்குது, முச்சிருவாங்க நினைக்கிறேன். அது யாரோ உடையிற மாதிரியே இருக்குது, கில்லு வந்துடு கில்லு வந்துடு, ஓ மை காட், யாரும் கில்லு அடிக்கக்கூடாது, அதனால தான் அந்தமாரி போடணும். அந்த பக்கம் போய் மாசினியா போடாடே, யாராவது ஐயோ கிரேனைட் வச்சா முச்சிருவாங்களே, முடிஞ்சிச்சே, ஐயோ எலிமினேட்டா, சூப்பர், யாருக்குமே கில்லு வரல. ஓகே போயா வாங்கிட்டோம் ஒரு வழியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய், லவ் யூ ஸோ மச்.
மறக்காமல் நம்ம டிஸ்கார்ட் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுறங்க. கூடவே அந்த டேட்டா பட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாய் பாய், லவ் யூ ஸோ மச்.